கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வியாழக்கிழமை காலையில் தேவனுடைய வார்த்தையை நாம் ஒன்றாக தியானிப்போம், சிந்திப்போம். யோவான் சுவிசேஷம் 5 ஆரம்பிக்கும் பொழுது நம்பிக்கையற்ற ஒரு மனுஷனுடைய சூழ்நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறது. பெதஸ்தான்கிற குளத்தண்டையில் 38 திமிர்வாதமாய் கிடக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்கிறதாக தெரியவில்லை. இயேசுநாதர் அவனுக்காகவே அந்த குளத்துக்கு வந்தார். அங்க வந்த உடனே அங்க இருக்கிறவர்கள் எல்லாரையும் பார்த்தார். பார்த்த உடனே கண்டுபிடித்து விட்டார், இவன் ரொம்ப காலமா இங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி. இந்த பெதஸ்தாவினுடைய ஒரு விசேஷம் என்று கேட்டால், அங்கே நிறைய வியாதியஸ்தர், மூடவர்கள், சப்பானிகள், குருடர்கள், பலவித வியாதி உடையவர்கள் அங்கே உட்கார்ந்திருப்பார்கள். திடீர்னு ஒரு நாள் என்னைக்காயிலும் ஒரு தேவதூதன் வருவார், தண்ணீரை கலக்குவார். அப்போ அந்த நேரத்தில் முதல்ல போய் விழுற ஆள் யாராக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும் சுகமாயிடும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு மனுஷன் 38 அங்கே இருக்கிறான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. நாம் போய் விழுறதுக்குனால யாராலும் விழுந்துடுறாங்க. இயேசுநாதர் நேராக அவங்ககிட்ட போனார். 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். ரொம்ப நாள் சுகம் இல்லாதவனை பார்த்து ஆண்டோர் கேட்குற கேள்வி, அவன் கேட்கல, ஆண்டோர் வந்து கேட்குறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அப்போ அவன் சொல்லியிருக்கணும், ஆமாண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். அவன் சொன்னான், எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை ஆண்டவரே, என்னை தண்ணீரில் கொண்டு போய் போடுறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. அந்த நேரத்தில் இயேசு ஒரு காரியம் செய்தார். என்ன தெரியுமா? அவனை பார்த்து சொன்னார், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். 38 பிற்பாடு நடக்கிறது எப்படின்றத மறந்து போயிருப்பான். ஆனாலும் இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த மனுஷன் உடனடியாக படுக்கை விட்டு எழும்பி நடந்து போகிறதை கண்டார். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 24 வசனத்தில், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாட் ஓன்லி பிசிக்கல் ஹெல்த், பட் தர் ஆல்சோ பி அ ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆண்டவராக கர்த்தர் அவனை சுகப்படுத்தினது மாத்திரமல்ல, பின்னாலே வரும்போது சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்னு கேட்டால், என்னை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாட் ஓன்லி பிசிக்கல் ஹீலிங், பட் அ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தட் லாஸ்ட் ஃபார் எவர். இந்த காலவேளையில் ஆவிக்குரிய சரீரப்பிரகாரமாக்கிய எல்லா சூழலில் உள்ள சுகங்களை தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களில் ஒருவேளை அநேகர் தங்களுடைய சூழ்நிலைகளில், நிறைய சூழ்நிலைகளில் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கலாம். ஒரு திமிர்வாதம் பிடித்தவர்களைப் போல், அசைய முடியாதவர்களைப் போல இருக்கலாம். வருகிற வார்த்தைகளின்படி அவளை எழும்பி நடக்க செய்வீராக, இன்றைக்கு அதை செய்வீராக. அப்படி செய்தீர் என்று நம்பி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் நாமத்தை மேம்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று தயங்க வேண்டாம். உன்னை நோக்கி கர்த்தர் வருகிறார். நீ இருக்கிற இடத்திலிருந்து எழும்ப செய்து தம்முடைய நாமத்தை அவர் மையப்படுத்திக் கொள்வார். காட் வில் பிளஸ் யூ.